எவ்வளவு வெயில் அடித்தாலும் இந்த பகுதியில் வெயிலுடைய தாக்கம் இல்லாத அளவுக்கு இந்த மரங்கள் நம்மை பார்த்துக்கொள்ளும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த நிகழ்வை தான் இன்றைக்கு இதுக்காக நிறைய பேர் கடுமையாக 15-20 தினங்களாக உழைத்திருக்கின்றார்கள். அத்தனை பேருக்கும் நான் அத்தனை இளைஞர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர்களுக்கும் தனித்தனியாக இன்னும் ஒரு 6 மாத காலத்தில் அதுக்கான பாராட்டும் நடத்தப்படும். இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நிகழ்வை நமது கழகத்துடைய இளந்தலைவராக இன்றைக்கு தமிழக சட்டமன்ற தேர்தலில் மாபெரும் வெற்றி பெற்று ஆட்சி அமைவதற்கு அடித்தலை காரணமாக திருவல்லிக்கேணி சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்ற மாண்புமிகு இளந்தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு இந்த குறுங்காடுகள் அமைக்கின்ற பணியை மேற்கொண்டிருக்கிறோம். அவருடைய பிறந்தநாள் விழாவிற்காக இந்த குறுங்காடுகளை இந்த மக்களுக்கு நாங்கள் அர்ப்பணித்திருக்கிறோம். கண்டிப்பாக எதிர்காலத்தில் இந்த தமிழகத்தை வழிநடத்தக்கூடிய அவரது வழியில் நேரடியாக இந்த குறுங்காடுகளுக்கு பார்வையிடுவதற்கு நம் இளந்தலைவர் உதயநிதி அவர்கள் இந்த குறுந்தரக்கோட்டை மண்ணுக்கு வருவார் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இதற்கு முக்கியமாக இருக்கிறது இதில் இருக்கிற தாய்மார்கள் அத்தனை பேரும். ஏன்னா ஆழமான குழியில் இறங்கி ரொம்ப சிரமப்பட்டு இந்த மரங்களை நடவு செஞ்சுருக்கீங்க. உங்களுடைய ஒவ்வொருவருடைய பெயரும் அந்தந்த மரக்கண்ணில் பெயர் வைக்கணும்னு சொல்லியிருக்கேன். நாம் வாழ்கிற காலத்தில் நாம் என்ன செஞ்சோங்கிறது அடையாளம் தெரியாமல் போயிடும். ஆனால் இங்கே 1000 பேர் நீங்கள் இந்த மரக்கன்றுகளை வச்சது நம்ம காலத்தை கடந்து வாழக்கூடிய அற்புதமான மரங்களை நடவு செய்திருக்கீங்க. அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். 2011 உள்ளாட்சி தேர்தலில் ஒன்றிய குழு உறுப்பினராக இந்த பகுதியில் போட்டியிட்ட பொழுது 1500 வாக்குகள் அதிகமாக தந்து எதிரில் நின்ற எல்லாருக்கும் டெபாசிட்டி இலக்க வைத்து அன்று வெற்றி பெற செய்தது இந்த மண்ணை சார்ந்த நீங்கள் அத்தனை பேரும் என்பதை நான் நன்றியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்றைக்கு ஒருவேளை நான் தோற்றியிருந்தால் இந்த நிலைக்கு வந்திருக்க முடியுமா என்று எனக்கு ஒரு கேள்வி இருக்கும். அப்படி அரசியலில் எனக்கு ஒரு ஏற்றத்தை தந்த ராஜேந்திரபுரம் ஊராட்சியை சார்ந்த அத்தனை பேருக்கும் கொலவங்கடு ஊராட்சியை சார்ந்த அத்தனை பேருக்கும் நான் நன்றியோடு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த குறுங்காடு அமைக்கிறப்போ இந்த பகுதியில் குடித நீர் இல்லைன்னு சொன்னாங்க. உடனடியாக 30,000 லிட்டர் நீர்த்தேக்க தொட்டி சட்டமன்ற உறுப்பினர் நிதியில் அனுமதி வழங்கப்பட்டு அடுத்து அதுதான் அடிக்கல் நாட்ட போகிறோம். இங்கே இருக்கிற அந்த நமது அரசு நடுநிலைப் பள்ளிக்கு தலைமை ஆசிரியர் தொடர்ந்து பள்ளி கட்டிடம் கேட்டாங்க. இன்றைக்கு 28 லட்சம் ரூபாயில் இங்கே ஒரு 2 வகுப்பறை கட்டிடம் அனுமதி பெறப்பட்டிருக்கிறது. விரைவிலே 6 மாத காலத்திற்குள்ளாக கட்டி முடித்து மக்களுக்கு ஒப்படைக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த பகுதியில் இருக்கின்ற அனைத்து சாலைகளும் ஏன்னா கஜா புயலில் வீடெல்லாம் பாதிக்கப்பட்டது. பொருளாதாரம் நாம் இழந்த சூழ்நிலையில் நாம் புதிய வீடு கட்ட முடியாமல் இருக்கிறது. தலைவர் அவர்கள் புதிய வீடுகள் வழங்குகின்ற திட்டத்தை விரைவில் அறிமுகப்படுத்த இருக்கிறார். அதற்கு காரணம் 2021 மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் தான் முதலமைச்சராக வர வேண்டும் என்று நீங்கள் அத்தனை பேரும் ஒன்றிணைந்து வாக்களித்ததால் ஒரு அற்புதமான மிகச்சிறந்த ஆட்சியை நாம் இன்றைக்கு பெற்றிருக்கிறோம். தலைவர் அவர்கள் இலவச பேருந்து பயணத்தை தந்தார் பெண்களுக்காக. அதே மாதிரி இங்கே கூட கேட்டாங்க நம்ம குறுந்தரக்கோட்டைக்கு அரசு பேருந்து வேணும்னு. 5 நம்பர் 2 நம்பர் இந்த பேருந்தை காலை மாலை 2 வேளையில் பேருந்து வசதி கேட்டிருக்காங்க. அதன் நடவடிக்கை அதற்கு கொண்டு வர்றதுக்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். அதே மாதிரி இங்கே இருக்கிற நிறைய இளைஞர்கள் படிச்சிருக்காங்க. அவங்களுக்கு உயர்கல்வி படிக்கிறதுக்கு அரசாங்கம் மூலமாக ஏதாவது ஒரு பாலிடெக்னிக் இல்லாட்டி ஐடிஐ கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணேன். அந்த அடிப்படையில் தலைவர் அவர்கள் 10 கோரிக்கைகளாக ஒன்றா நம்ம ஆலங்குடி தொகுதியில் ஏற்கனவே தலைவர் கலை அறிவியல் கல்லூரியை தந்துட்டாங்க. நம்ம ராஜேந்திரபுரம் ஊராட்சியில் ஒரு விரைவில் நீங்கள் அனைவரும் அனுமதித்தால் நம்ம ஊராட்சியிலே ஒரு ஐடிஐ இங்கே அந்த ஊராட்சிக்கு கொண்டு வர இருக்கிறோம். அதற்கான நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து மக்களுடைய பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து வைப்பதற்கு நாங்கள் முன்னின்று பணியாற்றுவோம். இந்த விழாவில் பங்கெடுத்த உங்கள் அத்தனை பேருக்கும் அரசு மலர் செய்தியை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அரசு மலர் செய்தியை பாருங்கள். எங்கள் அரசு மலர் செய்தி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை மறக்காமல் பிரஸ் பண்ணுங்க. எங்கள் செய்தி உங்களிடம் வந்து சேரும். நன்றி, வணக்கம். அரசு மலர் நாளிதழ் மாதம் 2 முறை தமிழகம் முழுவதும்